விளக்கு சோஸ்திரம் துளசியம்ம சோஸ்திரம் அனைவருக்கும் தெரிந்ததே. நான் கூறப்போகும் துளசியம்ம சோஸ்திரத்தை திருமணமான மங்கையர்கள் கூறினால் குடும்பத்திற்குள்ளது என இத்தோத்திரத்தை சொல்கிறேன். துளசியம்ம சோஸ்திரத்தை செவ்வாகவே நான் நினைத்தேன். தும்பி கைரேணியை துணை தர வேண்டுமம்மா, சரஸ்வதி அண்ணாவில் வந்தருள வேண்டுமம்மா, அமிர்தத்துக்குள் இருக்கும் ஆரணங்கு தாயாரே, சிந்தாமை துளசி சித்தார்த்தம் ஆனவளே, உன் அருந்துதையே அற்புதம் ஆனவளே, நித்திய தரிதத்தை நின்றுவிடும் பேர்களுக்கு உன் நீலை என்று சொன்னவுடன் நீதி என்று போக்கி வைப்பேன். சற்றேற நந்தாலும் சம்சாரம் கட்டி வைப்பேன். ஒன்றென்று இருந்தாலும் ஒரு குறையும் வாராது. ஆதரவு கேட்டு அனைவருத்தும் பாவித்து அனைவருத்தும் சிந்தையிலே அச்சுதனால் நான் அறிவேன். வயிற்றில் பிறந்தவர்கள் மாறாது இருக்க வேண்டும். குடலில் பிறந்தவனை கொம்பனே ஆக வேண்டும். புத்து வாழ பிறந்தவர்கள் ஒரு நாளும் மாளாது பாலோடு வாழ்க்கை பரிபூர்ணம் ஆக வேண்டும். பாச கயிறு கொன்று பாவம் என்று காட்டாதே. அந்தகன் முன்வந்து அந்தி வழி காட்டாதே. சிடுமூஞ்சி வேஷமாய் கண்ணெதிரில் தோன்றாதே. ஒடுக்கி போனவர்கள் உத்தமையால் என்ன சொன்னால் அடிக்கடி ஊர்களை பார்க்க வேண்டுமம்மா என் ஆசை. திருமகளே, கோயில் அறியேன், குளங்கள் அறியேன், தானம் அறியேன், தவங்கள் அறியேன். பெரியாரை கண்டதில்லை, பேர் சொல்ல கேட்டதுண்டு. தாவமுனையே கண்டதில்லை, தத்துவத்தில் கேட்டதுண்டு. கூப்பிட இருந்தாலும் கோதண்ட வாணியரே, குளிர வெய்யும் ஐயா, வருஷத்தில் திலகமாக விதி தீர்க்க வேண்டுமம்மா. லட்சுமி அம்மா, நீரே ரட்சிக்க வேண்டுமம்மா. தாயே துளசி அம்மா, தவம் செய்த பெற்ற பிள்ளைகள் பிழை செய்தாலும் நீ நிஷ்டுரம் கொள்ளாதே. ஓ கற்பூர துளசி, கல்யாணி துளசி, மகாவிஷ்ணு துளசி, வெறுந்த வெள்ளிக்கமிதனை பஞ்சு திரி போட்டு பசுனை விட்டு ஏற்றுவோமான காசுகளும் கடை சம்பத்தும் உண்டாகும் தாயே துளசி அம்மா.